மார்க்கனுடைய 29வது நாள். திருப்பாவையினுடைய நிறைவான 29:30 ரெண்டு பாசுரத்தையும் ஒன்றாக சேர்ந்து செவிப்பது தான் இந்த நிறைவு நாளினுடைய வழக்கம். இந்த 29:30 பாசுரத்தினுடைய உரையை பார்ப்பதற்கு முன்னாடி, சாத்து மறை தனியன்களால் ஆழ்வார்களின் செயல்களை சிறப்பித்து சொல்லுகின்ற சாற்றுமறை, பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணான் என் செய்வடி செப்பி திருக்காப்பு, ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரணவம் ரம்யஜா மாதரம் முனி, வாழி திருவாய்மொழி பிள்ளை மாதகபால் வாழும் மணவாள மாமுனிவள் வாழவேல், வாழியவன் மாறன் திருவாய்மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும் பரியுரைக்கும் சீர், செய்ய தாமரை தாளினை வாழியே சேலை வாழி திருநாபி வாழியே துய்ய மார்பும் புரி நூலும் வாழியே சுந்தர திருத்தோளினை வாழியே கையும் ஏந்திய முக்கோளும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே பொய்யில்லாத மணவாள மாமுனி புத்தி வாழி புகழ் வாழி வாழி வாழியே, அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ் கடல் சூழ்ந்த மண் உலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழ்ந்திரும், கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லபத்த வாழுமோர் நன்மறைகள் ஓதுமோர் வில்லிபத்தூர் வேதக்கோனூர் பாவங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு, திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெருமந்தூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே உயரங்கற்கே கன்னியுகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருவள்ளி மலராடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழி வாழி வாழியே. 29வது நாள் நிறைவான 2 பாசங்களுடைய உரையோட இந்த தினம் ஒரு திருப்பாவை பாசுரம் இன்றோடு முற்று பெறுகிறது. இன்றைய பாசுரத்தில் தாயார் இந்த பாவை நோன்பினுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆன்மாவும் இறைநிலைகளை என்ன வேண்டணும், ஒவ்வொரு அடியாரனுடைய உண்மையான விருப்பம் என்ன, பாவை நோன்பு நோற்று அவனுடைய திருவருளை பெறுவதற்கு என்ன காரணம், அப்படி அவனுடைய திருவருளை பெறுவதற்கு என்ன வழி, என்னதான் இந்த அடியவர்களுக்கு இறைவனிடம் வேண்டும் அப்படின்னா, வீடு பேறு உய்வது என்று சொல்லுவாங்க. உண்மையான இறைவனுடைய அடியவர்களுக்கு வீடு பேறு கூட வேணாவாம். தொடர்ந்து அவனையே நினைத்து அவனுக்கு கைங்கரியம் செய்வது தான் மிக உயர்ந்த பதம்னு சொல்கிறாங்க. ஆக மிக உயர்ந்த பதம் சொர்க்கமா வீடு பேரா அப்படின்னா அதெல்லாம் இல்லையா, அதையும் தாண்டி அடியவர்களுக்கு மிக உயர்ந்த பேர் என்ன அப்படின்னா அவனுக்கு செய்கின்ற கைங்கரியம்தான் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த பாசுரம் சிற்றம் சிறுகாலே வந்துண்ணி செய்வித்துன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேளாய், பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவ எங்களை கொல்லாமல் போகாது எற்றை பறை கொள்வான், அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோர் என்பாவாய். தாயாரிப்பு இந்த பாசுரத்தில் தனக்கு என்ன வேணுங்கிறதையும் அடியாரனுடைய உள்ள தெளிவை அப்படியே உள்ளத்தினுடைய அந்த ஈச்சையை அப்படியே படம் முடித்து காட்டுறாங்க. சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, இந்த மார்கழி மாதத்தில் விடியற்காலையில், சிற்றம் சிறுகாலை என்பது காலை பொழுது விடியதற்கு முன்னாடி உள்ள விடியற்காலையில் எழுந்து உன்னை வணங்கி சேவித்து உனக்கு திருவடிகளுக்கெல்லாம் கைங்கரியம் செய்து இப்படி வழிபடுகின்ற நாம் உன்னுடைய பொன் போன்ற தாமரை மலரடி பொற்றாமரை சிறுகாலை எழுந்து பொற்றாமரை பொன் போன்ற தாமரை போன்ற வடிகளுடைய அந்த திருவடிகளை போற்றி இப்படி பல்லாண்டு கூறி இப்படி நாங்கள் வாழ்த்துவதனுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன தெரியுமா அப்படின்னு தாயார் தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க.
அப்போ விடியற்காலையில் எழுந்து இப்படி மாபை நோன்பு நோற்று 30 நாளாக உன்னையே நினைத்து உன்னையே பாடிக்கொண்டு உன்னுடைய பொற்றாமரையாகிய அந்த தாமரையான தாமரை போன்ற திருவடிகளை வணங்கி நிற்கக்கூடியவருடைய பொருள் கேளாயின்னு தாயார் சொல்கிறாங்க. நம்மாழ்வாரம் சொல்லுவார், இறைவனிடம் நாம் வணங்குவதற்கு உற்ற இடம் எது அப்படின்னா நம்முடைய திருவடியாக. இதையே தான் திருப்பாணாழ்வார் தன்னுடைய முதல் பாசுரத்திலே சொல்லியிருப்பார். அம்லநாதிபிரானடியாரவர்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் மின்னவர்கோன் விரையார் பொழில் வீங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீல்மதிலரங்கத்தம்மான் திருக்கமலவாதம் வந்து என் கண்ணுள் உள்ளன ஒக்கின்றதே என்று அவனுடைய திருவடியை பற்றி தான் பாட ஆரம்பிப்பார். 11 பாசுரங்கள் மட்டும்தான். அப்படிதான் நம்மாழ்வார் தன்னுடைய முதல் பாசுரத்திலேயே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வரும் அதிநலம் அருளினன் யவனவன் அயரது அமரர்கள் அதிபதி யவனவன் துயர் அரு சுடரடி தொழுதழி என் மனநே அப்படின்னு மனத்துக்கு ஒரு விண்ணப்பம் வைப்பார். என் மனநேன்னு உயிர்களுடைய எல்லா மனத்துக்கும், இங்கே உயிர்களாக செயல்படுகின்ற எல்லா மனத்துக்கும் ஒரு விண்ணப்பம் வைப்பார். என்ன தெரியுமா, இந்த மீண்டும் மீண்டும் உயிர் பிறந்து பிறந்து இங்கே அனுபவிக்கக்கூடிய இன்பத் துன்பங்களிலிருந்து விடுபட்டு அவனுடைய திருவடியை அடைவதற்கான உபாயத்தை சொல்கிறாரு. அப்போ உண்மையான இன்பம் என்ன அப்படின்னா, எல்லா பிறப்பிலும் எழுகின்ற துயர்களையெல்லாம் அறுக்க வல்லது அவனுடைய சுடராகிய திருவடி அவற்றை பற்ற வேண்டுமா? அதே தான் இங்கே தயார் சொல்கிறாங்க. விடியற்காலையில் இப்படி குளிச்சுட்டு பாவை நோன்பு இருந்து உன்னுடைய பொன்னான தாமரை போன்ற திருவடியை நாங்கள் போற்றி பல்லாண்டு பாடி அப்படி நிற்பதற்கான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னா, அடுத்த வரியில் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவலின்களை கொல்லாமல், நீ பிறந்தது என்னவோ ஆயர் குலத்து தான், இப்படி இந்த ஆயர் குலத்தில் பிறந்து ஆணிரைகளையெல்லாம் காக்கும் குலத்தில் பிறந்தவன். இந்த ஆணிரைகள் எல்லாம் என்பது உயிர்கள் தான். இந்த உயிர்களுக்கு இன்னொரு பேர் பசு. சைவ சித்தாந்தத்தில் கூட சொல்லுவாங்க பசு பதி பாசம். பசு என்பது எல்லா ஆன்மாக்களையும், இந்த ஆன்மாக்களையெல்லாம் காக்க வல்லவன் அவனிலிருந்து தோன்றியது தான் இந்த பசுக்கள்னா, அப்படி எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருப்பவன் தான் பதி. இந்த பசு பாசமாகிய இந்த புலன் இன்பங்களும் பொருள் இன்பங்களும் மாயையில் மயங்கி கிடப்பதிலிருந்து மீட்டு இந்த பசு தன்னுடைய மூலமான உயிர் வந்ததனுடைய மூலமான இறையிலே ஒடுங்குவதற்கான உற்ற துணையாக அவனே இங்கு அவதாரம் எடுத்து ஆணிரை காத்தவனாக கண்ணன் வந்தான். அப்போ இந்த பசுக்களை காத்தவன் கண்ணன் அப்படின்னா பசுக்களாகிய எல்லா ஆன்மாக்களுக்கும் சொந்தக்காரன் வந்தான். இப்படி உன்னிலிருந்து தோன்றிய இந்த ஆன்மாவாகிய உயிர் எப்படி மானுடனாக பிறந்து இந்த பிறப்பில் என்னென்னலாம் இன்பத் துன்பங்கள் அனுபவிக்குதோ அப்படி நீயும் இந்த பசுக்களோடு பசுக்களை கவர்வதற்காக அவற்றை காப்பதற்காக நீயும் பெற்றமேய்த்து உண்ணும் இப்படி ஆணிரைகளை காத்து உண்ணுகின்ற யாதவ குலத்தில் பிறந்தவன் அல்லவா? அதனால் அந்த குலத்துக்கே பெருமையான். அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்து நீ குற்றேவல், ஏற்கனவே ஒரு வீட்டில் சொல்லியிருப்பாங்க தாயார் அன்பினால் சிறுபீரழைத்தனவும் சீரிய அருளாதே அப்படின்னாங்க. இப்போ அப்படிதான், கண்ணா மூல பரம்பொருளே உன்னுடைய அருமை எங்களுக்கு தெரியல, அதனால் உன்னை வா போ இப்படிலாம் செஞ்சுருப்பாங்க. யசோதா தாயார் அவன் திருடினான்னு சொல்லிட்டு உரையினோடு கட்டி போட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட சின்ன சின்ன ஏவல் எல்லாம் உன்னை போய் நாங்கள் அதிகாரப்படுத்த முடியுமா? உலகத்தின் பரம்பொருளை இப்படி அதிகாரப்படுத்த முடியுமா? அந்த பரம்பொருளே இப்படிப்பட்ட ஏவல்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு கிடந்தது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி இந்த மனிதர்களுடைய ஏவலுக்கெல்லாம் கட்டுப்படுத்து இந்த பக்தியுடைய அடியவர்களுக்காக அந்த பக்திக்காக இயங்குகின்ற எளிய பெருமாளாம் கண்ணன். இதை நம்மாழ்வார் சொல்லுவார், பத்துடைய அடியவர்க்கு அவன் எளியவன் மற்றவர்களுக்கு அறிய வித்தகன். நம் மலமகள் விரும்பும் திருவரல் அடிகள் மத்துரு வெண்ணெய் உண்ட கலவினால் யாப்புண்டு உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எரிவல்லவாணி. அப்படி சின்ன சின்ன குற்றேவெல்லாம் உன்னை இப்படி வேலை செய்கிறது கட்டி போகிறது இப்படி அடாதன தகாதனையெல்லாம் உண்மையில் நாங்கள் செய்திருக்கோம், அதெல்லாம் சின்ன சின்ன ஏவல், அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு அவற்றையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளாமல், நாங்கள் செஞ்ச சிற்றேவல்களையெல்லாம் குற்றேவல்களெல்லாம் பெருசாக நீ எடுத்துக்கொள்ளாமல் போகாது, அவற்றையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு மிகப்பெரிய பதத்தை தரக்கூடிய
மிக உயர்ந்த அந்த வரமாகிய பறையை தந்தார். என்ன பறை தெரியுமா? உன்னுடைய திருவருள் தான். அப்படி உன்னுடைய திருவருளாகிய உன்னுடைய அந்த வரத்தை நீ எங்களுக்கு கொடுப்பாய். அந்த பாசத்தை சொன்னாங்க, சீதி அருளாதே பறை தருவாயின்னு கேட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க, குற்றேவல் எதையும் எடுத்துக்கொள்ளாமல், அவற்றை பெருசாக நீ எடுத்துக்கொள்ளாமல் பொறுத்து கொண்டு போகாது இற்றை பறை கொள்வான். அதுக்கு பதிலாக நீ எங்களுக்கு நல்ல ஒரு வரம் தான் கொடுத்தாய். அப்படி எங்களுக்கெல்லாம் வரம் கொடுத்து திருவருள் கொடுத்து அல்லவா எங்களை ஆட்கொண்ட பெருமான். அப்படி எங்களுக்கு வரம் கொடுத்து எங்களை ஆட்கொண்ட பெருமான், உங்களிடம் நான் கேட்கக்கூடிய வரம் என்ன தெரியுமா? இற்றைக்கும். அப்படி நாங்கள் வரம் பெற்றோம்னா அந்த வரம் என்ன வரமாக இருக்குன்னு தெரியுமா? அன்றுகான் கோவிந்தா. அப்படி கோவிந்தா 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 என்று தாயார் விரும்பி அழைக்கக்கூடிய இந்த பாசுரத்தை கூடார வெள்ளி சீர் கோவிந்தா அப்படின்னு சொன்னாங்க. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீ செய்த நாங்கள் செய்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டு எங்களுக்கு ஒரு மிக உயர்ந்த வரமாகி உன்னுடைய திருவருளை கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த அருள் வள்ளல், கருணை வள்ளல் அல்லவா கண்ணா கோவிந்தா. அப்படி நாங்கள் பெறுகின்ற அந்த வரம், அந்த திருவருள் என்ன தெரியுமா? இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும். இந்த பிறவில் இல்லை, இனி எங்களுக்கு பிறப்பு வேணாம். அப்படி தொடர்ந்து பிறந்தாலும், பிறவா வேண்டேன் பிறந்தால் உன்னை மறவா வேண்டேன், அப்படி தொடர்ந்து பிறந்தாலும் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் ஒற்றுமை ஆகும். உனக்கு தான் நாம் அடிமை செய்யணும், உன்னோட தான் நாம் தொடர்பு இருக்கணும், உன்னுடைய அடியவராக இருக்கணும். உனக்கு எனக்கு உள்ள உறவை பிரிக்கவே முடியாது. ஒற்றுமையாகவும் உனக்கே நாம் ஆட்சியும், உன்னுடைய அடியாராக உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பக்த கோடிகளில் ஒருவனாக நாங்கள் இருக்கணுங்கிற அந்த வரத்தை தான் கேட்போமா. நாங்கள் செஞ்ச சின்ன சின்ன குறைகளை எல்லாம் தவிர்த்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய வரம் தரணும். கோவிந்தா அன்று நீ வரம் தருகின்ற அன்று என்ன வரம் தெரியுமா? அது இந்த பிறவியில் வருகின்ற எல்லா பிறவிக்கும் உனக்கே நாம் ஆட்சேவோம். மற்ற என்னுடைய எல்லா காமங்களையும் இச்சைகளையும் ஆசைகளையும் வேறறுத்து உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை கூட்டி உன்னையே நினைத்திருக்கக்கூடிய வரத்தை தானு தயார் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகச்சிறந்த பிறப்போ, அவனுக்கு மிகச்சிறந்த பதம் எப்போ கிடைக்கணா? இறக்கும் தருவாயில் அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறானோ அதுவாகவே மாறுவானா? இப்போ தாயார் சொல்கிறாங்க, உன்னை தவிர வேற எதையும் நினைக்காத அப்படி ஒரு வரத்தை தா அப்படின்னு. இதே ஒரு ஆழ்வார் சொல்லுவார், துஞ்சும் போது அடைமீன் துயர்வரில் நினைமீன் துயரலீர் சொல்லுகேன் என்றான் நஞ்சுதான் கண்டை நம்முடைய நினைக்கு நாராயணா என்னும் நாமும் அப்படின்னு. தாயார் அப்படி தான் இதை கோவிந்தா என்ற நாமத்தை மூணு பாசத்தை சொல்கிறாங்க. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் அடியவராக மாற்ற வல்லது கோவிந்தா, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, எந்த மாசு மற்றும் இல்லாத குறையில்லாத கோவிந்தா, அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் அழைத்தா கூட அதை பெருசாக எடுத்துக்காமல் எங்களுக்கு இறைத்தருகின்ற கோவிந்தா. இப்போவும் அதை தான் சொல்கிறாங்க, குற்றேவல் நாங்கள் செஞ்ச சின்ன 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 ஏவல்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் போகாது, நீ எங்களுக்கு பறைத்திருக்கின்றாய். காரணம், அப்படிப்பட்ட உயர்ந்த பதத்துக்கு சொந்தக்காரன் அல்லவா அந்த கோவிந்தா. நீ தருகின்ற பறை என்ன தெரியுமா? இந்த பிறவியில் இனி வருகின்ற எல்லா பிறவிக்கும் உனக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தி உன் அடியவராக என்னை இருக்கச் செய்து உனக்கே கைங்கரியம் செய்கின்ற அந்த மிக உயர்ந்த பதத்தை தானு தாயார் இந்த பாசுரத்தில் வேண்டுறாங்க. அப்போ இறைவனிடம் வேண்டி பெறுகின்ற மிக உயர்ந்த பதம் என்னென்னா, வைஷ்ணவர்களுக்கு அவன் அடியவராக இருந்து அவனுக்கு கைங்கரியம் செய்வது தான் மிக உயர்ந்த பதமாக. இதனுடைய நிறைவான பாசுரமாக அடுத்த பாசுரத்தில் அதை இன்னும் தெளிவுபடுத்தி சொல்கிறாங்க. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் தான் இங்கே எல்லாருக்கும் மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது. இறைவனிடம் வேண்டப்படுவது வேண்ட பெறுவது என்ன அப்படின்னா அவனுடைய திருவருள் தான். அவனுடைய திருவருள் தான் குருவருளாகவும் இறையருளாகவும் வந்து இந்த உயிர்களையும் ஒவ்வொரு ஆன்மாவையும் கரையேற்றுகிறது. அப்போ உண்மையாகவே இந்த ஆன்மாவுக்கு உற்ற துணையாக இருப்பது எதுனா அவனுடைய திருவருள். அந்த திருவருள் தான் எல்லா நேரத்துக்கும் காவலாக இருந்து அவனுக்கு உற்ற துணையாக நிற்கச் செய்து அவனுக்கே கைங்கரியம் செய்யப்படுகின்ற மிக உயர்ந்த அந்த ஞானத்தை தரவல்லது எதுனா அவனுடைய திருவருள். அந்த திருவருள் தான் வேண்டும்னு கேட்பது தான் அடுத்த பாசுரத்தினுடைய சிறப்பு. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் செஞ்சிறஞ்சி அங்கப் பறை கொண்டு ஆற்றை அணிபுதுவை பைங்கவள தந்தரியல் பட்டர்கிறான் கொதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமல் இங்கு பரிசுரைப்பார் இதிரண்டு மால்வரைத்தோள்
செங்கன் திருமுகத்து செல்வன் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவாயின்னு தாயார் நிறைவான தன்னுடைய பாசுரத்தில் அவனுடைய திருவருள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதற்கு உற்ற உபாயம் என்ன அப்படின்னா, அவனையே நினைந்து பாவை நோன்பு நின்று இப்படி பாவை நோன்பினால மிக உயர்ந்த பதத்தை பெறக்கூடிய இந்த அருளை பெற்ற இந்த 25+5 இந்த 30 பாசனங்களையும் மனவுருகி பாடுவார்க்கு கண்டிப்பாக திருவருள் கிட்டுமா. அதை தாயாருடைய அந்த பாசுரத்தினுடைய வரிகளாக பார்த்தோம்னா, வங்கக் கடல் கடைந்த மாதவன், இப்படி இந்த கடலை கடைந்தவன், இந்த கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தவன், இந்த கடலை கடந்ததினால் அதிலிருந்து தோன்றிய திருமகளை தன் மார்பிலே வைத்த செல்வ பிரானவன், அப்படி கடல் கடைந்த மா தவம் புரிந்தவன், அவனுக்கு இணையான ஒரு தவம் ஆட்சியனும் கிடையாது, அப்படி உயர்ந்த தவம் ஆற்றுபவர்களுடைய எண்ணத்துக்கு வித்தாக இருப்பவனும் அவன்தான். அப்போ மா தவம் இயற்றுபவர்களுடைய எண்ணத்தின் வித்தாக இருக்கும் அந்த மாதவன் தான் கேசவன். அவன்தான் வங்கக் கடல் கடைந்த அந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையார் அப்படியே அன்று மலர்ந்த மலர் போல, அப்படியே திங்கள் என்பது அப்படியே முழுமையான பௌர்ணமி போல, அப்படிப்பட்ட மலர்ந்த முகத்தோடு எப்போவாது மனம் தெளிவாக இருந்தால் முகம் தெளிவாக இருக்கும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல முகம் கடுத்தது காட்டும் முகம்னு சொல்லுவார் வள்ளுவர். அதுபோல இப்போ அவனுடைய அடியவர்களுக்கு என்னென்னா, உள்ள பாவை நோன்பு பாதி பாவை நோன்பு இருந்து அவனுடைய அடியாருடைய புகழையும் அந்த இறைவனுடைய பல்லாண்டையும் போற்றி பாடப்பாட இந்த பெண்களுடைய அகம் தெளிவாக இருப்பதனால முகமெல்லாம் அப்படியே திங்கள் திருமுகத்து சீழையார் அன்று அப்பதான் தோன்றுகின்ற பௌர்ணமி நிலவு போல அவ்வளவு குளிர்ச்சி நிறைந்த தெளிவுடைய அந்த பெண்களுடைய முகம் அவ்வளோ அழகாம். அப்படிப்பட்ட பெண்களெல்லாம் சேயிழையார், நூல் போன்ற இழையுடைய பெண்களாம் சேயிழையார். சென்று இறைஞ்சி அவளை போடி வேண்டு நிற்கிறாங்க. சென்று இறைஞ்சி என்ன சொல்லி வேண்டுறான் தெரியுமா? சென் அங்கப்பறை கொண்ட ஆற்றை, இப்படி பாசுரங்களால் அவனை பாடி 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 அருள் பெற்ற இந்த தாயாருடைய பாசுரங்களே. அப்படி என்ன பாசுரங்கள்? அவனுடைய அருளும் அல்லது அவனுடைய பறையும் அவனுடைய வரத்தையும் பெறுவதற்கு துணையாக இருக்கக்கூடியது எது தெரியுமா அப்படின்னா, வங்கமல தந்திரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 வங்கக்கடகடைந்த மாதவனை கேசவனை, இப்படி திங்கள் போன்ற முகமுடைய பெண்கள், செய்யிழை போன்ற அந்த இடையுடைய பெண்கள் அப்படியே அவனிடமிருந்து பறையை பெற்ற பறையை பெறுவதற்கு தக்கதாக உடைய இந்த ஆண்டாள் நாச்சியாரருடைய 30 பாடல்களையும் அப்படியே அவனுக்கு முன்னாடி நின்று அப்படி இறைஞ்சி பாடினால் என்னாகும்? பைங்கமல தந்தெறியால் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமல். இது அத்தனை சிறப்புடைய தமிழ் மாலையா சங்க தமிழ் மாலை. அத்தனை சிறப்புடைய இந்த 30 பாசுரங்களையும் அப்படியே மாலை போல அணிவித்து யாருக்கு? பெருமானுக்கு. அப்படியே மாலையாக பாசுரங்கள் மாலையாக செய்து அவனுக்கு அணிவித்தால் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றாங்க, இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல். பெருமாளுக்கு 2 தோல் தானே, இது என்ன ஈரிரண்டு 4 தோல் அப்படின்னா, 2 தோல் பெருமானுக்கு, அவன் மார்பிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த செல்வ திருமகளுக்கு 2 தோல். அப்படி பெருமாள் 2 தோலை கொண்டு தன்னுடைய அடியவர்களை அரவணைக்கும் போது அதுக்கு முன்னாடி தாயாருடைய 2 கரங்களை வந்து அப்படியே அடியாரை அரவணைக்குமா. அப்போ உள்ளிருக்கக்கூடிய செல்வ திருமகளான அவருடைய செல்வத்திருக்கரங்களால் அப்படியே அடியவர்கள் அணைப்பாங்க. அதனால் அவனுடைய அடியவர்களுக்கு இம்மை மறுமை மும்மை என்கின்ற மூலகத்திற்கும் மிக உயர்ந்த பதம் கிடைக்கும். இம்மையில் தேவை என்ன? அளவுக்கு அதிகமான இன்பத்தையும் அடுத்த பிறவிக்கு தேவையான புண்ணியத்தையும் சேர்க்கக்கூடிய பொருள் வளத்தை கொடுக்கக்கூடிய அந்த 2 கரங்கள் வந்து பற்றுமா. செல்வ திருமகளுடைய அந்த கரம் பற்றியதுனால இம்மையில் பொருள் செல்வத்துக்கு குறை இருக்காது, மறுமையிலையும் அதனால் எந்த விதமான புண்ணியங்களுக்கும் குறை இருக்காது. அந்த பொருளால் வரக்கூடிய இன்பம் என்னென்னா, இம்மையிலேயே இன்பம், மறுமையில் புண்ணியத்தை சேர்ப்பதற்கு தேவையான தான தர்மங்களை செய்வதற்கும் பொருட்செல்வம் கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும்? அப்படியே பெருமாள் 2 கரத்தை கொண்டு அப்படியே அடியவரை பற்றலாம் நினைக்கும் போது மார்பகத்துக்கு உள்ளே இருக்கும் தாயார் தன்னுடைய 2 கரங்களால் அந்த அடியவரை பற்றுவாங்களாம்.
இதான் நம்மாழ்வார் சொல்லுவாரு, அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையா என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லாடியே நின் அடிக்கீழம் வந்து புகுந்தேனேன்னு சொல்லுவாரு. அப்படி பெருமாள் ரெண்டு கரங்களை, இந்த இரு தோள்கள் கொண்ட கரங்களால தன்னுடைய அடியவர்களை பற்றலான்னு நினைச்சா, அவனுக்கு முன்னாடி தாயாருடைய இரு கரங்கள் அந்த அடியவரை பற்றிருக்குமா? அதனால ஈரிரண்டு மால்வரை தோல், நான்கு தோள்கள் நான்கு கரங்கள் வந்து அப்படி அடியவரை பற்றுது. இந்த ரெண்டு கரங்கள் முதல் பற்றதுனால அவனுக்கு செல்வத்துக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. கடைசியாக இரண்டு கரங்கள் இப்பெருமானுடைய கரங்கள் வந்து பற்றியதுனால நீடித்த புகழை தரக்கூடிய வீடு பேறு இன்பம் அல்ல, அவனுடைய அடியாராக இருக்கக்கூடிய கைங்கரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தோடு அவனுடைய திருவடியில் தொடர்ந்து கைங்கரியம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த பதமும் கிடைக்குமா? அப்போ முதல் ரெண்டு கரங்கள் தாயாருடைய கரங்கள் பற்றியதுனால இம்மைக்கு தேவையான பொருளையும் மறுமையில் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய பொருட்செல்வத்தையும் தராங்க. இங்கே பெருமானுடைய கை அப்படியே நம்ம வந்து பற்றியதுனால மும்மையில் அவன் திருவடிக்கு அவனுக்கே கைங்கரியம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த பதத்தையும் கொடுப்பானாம். அப்போ ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கண் திருமுகத்து செல்வல் திருமாலால், அப்படியே அந்த சிவந்த கண்களை கொண்டு அப்படியே அருள் நிறைந்த பார்வையோடு பார்க்க அவனுடைய பார்வைக்கு முன்னாடி தாயாருடைய இரு கரங்கள் ஓடி வந்து தன்னுடைய குழந்தை பற்றுமான். செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வெற்றி இன்புறுவர் என்பாவா என்று சொல்லுகின்ற இந்த பாசுரத்தில் தாயார் தெளிவாக சொல்லிடுறாங்க, பாவை நோன்பின் மூலமாக அவனையே புகழ்ந்து 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 வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்குமா. அப்படி தாயார் இந்த 30 பாசுரங்களில் சொல்லுகின்ற நாமங்கள் நாராயணா என்ற நாமத்தை முதல் பாசுரத்திலேயே வச்சிட்டாங்க. அதை தான் ராமானுஜனும் திருக்கோட்டியூரில் மேலே நின்று ஸ்ரீமன் நாராயணன ஓம் நமோ நாராயணாயா என்று எட்டு எழுத்து மந்திரத்தை சொன்னார். இந்த ஓம் என்பது ஓர் எழுத்து, நமோ நாராயணாயாங்கிறது ஏழு எழுத்து, ஓம் நமோ நாராயணாயா என்ற எட்டு எழுத்து மந்திரத்தை அப்படி திருக்கோட்டியூர் மதில் மீது நின்று ராமானுஜர் கூவி கூவி தன் அடியவர்களுக்கெல்லாம் பறை தருகின்ற நாமத்தை அப்படியே சொன்னார். அதை தாயார் முதல் பாசுரத்திலேயே சொல்லிட்டாங்க. அந்தே தாயார் தான் பின்னாடி கேசவனை பாடவும் நீ, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நாராயணா நாராயணா என்று மூன்று பாசுரங்களிலையும், கோவிந்தா 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 என்று மூன்று பாசுரங்களிலையும், ஹரி என்று ஒரு பாசுரத்திலையும் தாயார் அவனுடைய நாமங்களையெல்லாம் இப்படி தொடர்ந்து சொல்வதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவனுடைய நாமங்களை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும், இதுவரைக்கும் செஞ்ச பிழையெல்லாம் போய் புகுதருவான், இனி வரக்கூடிய வினைகள் எல்லாம் தீர்ந்து அப்படியே ஒரு மிக உயர்ந்த இந்த பதங்கள் எல்லாம் இந்த பாவங்கள்லாம் தீர்ந்து அவனுடைய திருவடியை பற்றி அவனுக்கே கைங்கரியம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த பதத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாவை நோன்புடைய சிறப்புகளாம். உண்மையிலேயே அடியவர்களுக்கு இறைவனிடம் வேண்டி விரும்பி கேட்பது என்ன அப்படின்னா, உன்னுடைய அடியவராக நாங்கள் இருக்கணுங்கிற அந்த பாக்கியம்தான். இதையே தான் நம்மாழ்வார் மூன்றாம் பத்தில் ரெண்டாம் திருவாய்மொழியில் ஒரு 10 பாசுரத்தின் வழியாக இங்கே தாயார் சொல்லுகின்ற அதே கருத்தை உறுதிப்படுத்துகின்ற பாசுரங்கள் அவை. முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே, அண்ணால் நீ தந்த ஆக்க என் வழி உடல்வேன், வெண்ணால் நோய் வீய வினைகளை வேறறப்பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே அப்படி ஆழ்வாரியங்கிறார். நீ வந்து கூடணும், உன் அடியராக நிற்கணும். வன்மா வையும் அளந்த எம் வாமனா, நின் பன்மா மாய பல்விரவியில் படுகின்ற யான், தொன்மா வல்வினை தொடர்களை முதல் அறித்து நின் மாதால் சேர்ந்து நிற்பது என் ஞான்றுகோளோ உன் அடியவராக நிற்கணுமா. கொல்லா மாக்கோல் கொலை செய்து வாரதப்போர் எல்லா சேனையும் இருநிலத்து அறிவித்த எந்தாய், பொல்லா ஆக்கையின் புனர்வினை அறுக்கலரா, கொல்லா யான் உன்னை சேர்வதோர் சூழ்ச்சியே அப்படின்னா மிகச்சிறந்த ஆராய்ச்சியாம். சூழ்ச்சி ஞான சுடர் ஒளியாகி என்றும் ஏழ்ச்சி கேடின்றி எங்கனும் நிறைந்த எந்தாய், தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்த நின் தாள் இணைக்கி வாழ்ச்சி யான் சேரும் வகையருளாய் வந்தே அவனுடைய திருவடியை வாழ்த்தி வாழ்த்தி வாழ்த்து உன் திருவடியை உன் அடியவராக வந்து நிற்கும் காலம் என்னாலே என்று எங்குகின்றார். வந்தாய் போலே வந்தும் என் மனத்திலே நீ சிந்தாமல் செய்யாய், இதுவே இதுவாகில் கொந்தார் காயாவின் கொழுமலர்த்து இருநிறத்த
எந்தா யான் உன்னை எங்கு வந்து அணுகிருப்பனே? நீ ஏதும் மஞ்சம் செய்து என்னை அணுகாமல் விட்டுவிடாதே இறைவா, உன் அடியவராக மாற்று என்று வேண்டுகின்ற பாசுரம். கிற்பன் கில்லேன் என்றிலன் முனம் நாளில் அற்ப சாரங்கள் அவை சுவைத்து அகன்றொழிந்தேன். பற்பல்லாயிரம் உயிர் செய்த பரமா நின் நற்பொற்சோதிதால் நணுகுவது எஞ்ஞான்றே, உன் திருவடியை பற்றுகின்ற நாள் எஞ்சான்றே என்று இயங்குகின்ற ஆழ்வார். எஞ்சான்று நாம் இருந்து இறங்கி நெஞ்சே மெய்ஞானம் இன்றி வினையியல் பிறப்பு அழிந்து எஞ்ஞான்றும் எங்கும் ஒளிவர நிறைந்து நின்ற மெய்ஞான சோதி மேவுவதுவே என்று அவனுடைய திருவருள் என்னை பற்றுமோ அப்படி இயங்குகின்ற ஆழ்வார். மேவு துன்ப வினைகளை வெடுத்து மிலேன் ஓவுதலின்றி உன் கடல் வணங்கிச் சிலேன். பாவு சொல் சீர் கண்ணா என் பரஞ்சுடரே கூவுகின்றேன் காண்பான் எங்கு எய்த கூவுவனே. நான் உனாய் பெருசா எதுவும் போற்றி பார்த்து போற்றி பல்லாண்டு பாடி வளர்ந்துட்டு அந்த கூட்டத்தில் இல்லை, இருந்தாலும் என்னுயிரை உன்னுயிரில் கலக்க உன் அடியவராக ஏற்பாயிறைவா என்று வேண்டுகின்ற அந்த பாசுரத்தினுடைய அடுத்தது, கூவி கூவி கொடுவினை தூற்றுள் நிறை பாவியேன் பலகாலம் வழி திகைத்து அலர்கின்றேன். மேவி அன்று ஆ நிறை காத்தவன் உலகமெல்லாம் தாவிய அம்மானை எங்கி இனி தலைப்பெய்வனே, எப்படி உன்னை பற்றுவனோன்னு எங்குகின்ற ஆழ்வார். தலைப்பெய் காலம் நமந்தமர் பாசம் விட்டால் அலைப்பூன் உண்ணும் அவ்வல்லல் எல்லாம் அகல கலைப்பல் ஞானத்தை பெற்று என் நெஞ்சம் பெற்றது வீடுயிரே. எல்லா ஆழ்வாருக்கும் ஒரே சிந்தனை, நீ எப்படியாவது உன் திருவருள் என்னை பற்றி, உன் திருவருள் என்னை பற்றுவதனால் மட்டும்தான் நான் உன்னை பற்ற முடியும், உன் திருவருள் என்னை பற்றுவதனால் மட்டும்தான் நான் உன் அடியவராக இருக்க முடியும், உன் அடியவராக உன்னோடு என்றும் எப்போதுமே இருப்பதற்கு உன் திருவருளே துணை என்று ஆழ்வார் வேண்டுகின்ற அதே கருத்தை தான் இங்க தாயாரும் தன்னுடைய கடைசி பாசுரத்தில் இப்படி வச்சிருக்காங்க. இதே பாசுரத்தை இதே கருத்தை வலியுறுத்துகின்ற நம்மாழ்வாரனுடைய இன்னொரு பாசுரம் கூட என்ன அப்படின்னா, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் வளர்ந்ததுவோ படிச்சோதி படையேழும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. இப்படி ஆழ்வாருடைய எல்லா சிந்தனையும் அவனுடைய அடியவராக இருப்பது தான் மிக உயர்ந்த பதம் என்பது ஆழ்வார்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. அதே கருத்தை வலியுறுத்தி தாயார் தன்னுடைய 29வது பாசுரத்தில் உன்னொக்கே நாம் ஆட்சியுவோம் மற்றையும் காமங்கள் மாற்றையிலோர்னு சொன்ன தாயார் அவருடைய 30 பாசுரங்கள் யார் உரைத்தாலும் ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பருவர்னு தாயாரே சொல்லும்போது, அது வேதத்தின் சாரத்தை சொன்ன தாயாரே சொல்லும்போது, மறைமொழியாக நின்ற தாயாரே சொல்லும்போது அந்த வாக்குக்கு மறுவாக்கு உண்டா? பாவை நோன்பின் சாரத்தை உணர்ந்து பாவை நோன்புக்கு ஆதாரமான இந்த 30 பாசுரங்களையும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கும் பேரருளும் நீயே தருவாய் இறைவா, ஆண்டாள் திருவடிகளே சரணம். இறுதியாக, வங்கக் கடல்கள் இந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்கிழையார் சென்றிறஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமலத்தந்தர் இயல்பட்டர் பிரான் போதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் குருவரிம்பாவாய். ஆண்டால் திருவடிகளே சரணம், நாச்சியா திருவடிகளே சரணம், தாயார் திருவடிகளே சரணம்.